அவங்க இப்போ கிடையாது, காலங்காலமாக நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் ஓடி ஒரு 50 ஓவருக்குள்ளே சீக்கிரம் ரன்கள் குவிக்கணும், முதல் 10 ஓவரில் பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அந்த ரன்கள் அதுக்குள்ளே குவிச்சா மட்டும்தான் உண்டு. அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் கடையில் இந்தியன் பேட்ஸ்மேன்கள் ஆடணும். இதில் இந்தியன் பேட்ஸ்மேன்கள் சரியாக ஆடுவாங்களா அவுட் சைட் ஏஷியாவில் அப்படிங்கிறது கேள்வி. அதில் என்ன தான் இந்தியன் பேட்ஸ்மேன்கள் சமாளித்து லீக் போட்டி வரைக்கும் ஆடினாலும் எல்லாமே ஃப்ளாட் ட்ராக், அதுக்கப்புறம் ஸ்லோ ட்ராக்காக தான் இருந்தது. அதில் தான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்கள் அடித்தாங்க. ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஃப்ளாட் ட்ராக் பில்லிஸ் அப்படிங்கிற நேமோட இந்த வேர்ல்டு கப்பை விட்டே வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆமாம், இன்னமும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல ஆடுறதுக்கான ப்ரிப்பரேஷன் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்கிட்டயோ இல்லைனா பிசிசிஐ கிட்டயோ இல்லவே இல்லை. ராகுல் டிராவிட் அவர்கள் வந்து நேஷனல் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வந்து உள்ளே வந்திருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்தியன் பேட்டிங்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். அது அடுத்தது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டால் போதும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பிளான், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ப்ராப்பர் ப்யூர் பிளான் அப்படிலாம் பண்ணால் தேவையே கிடையாது. கொஞ்சம் லைட்டாக பிளான் பண்ணாலே போதும், இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அவுட் ஆகிடுவாங்க. அது பாட்டம் ஹேண்ட் பிளேயர்ஸ், T20 இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவாங்க. கே எல் ராகுலும் ஆகட்டும், அடுத்தது ஹர்திக் பாண்டியா அவர்கள், ரிஷப் பண்ட் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பெரிய பிளான்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. வழக்கம் போல் இவங்க மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டால் போதும் காலி ஆகிடுவாங்க. இதுதான் நடந்தது. கே எல் ராகுல் அவர்கள் வந்து ஸ்டக் ஆகி நின்னார், ரிஷப் பண்ட் அவர்கள் வழக்கம் போல் டீப்பில் அடித்து தான் அவுட் ஆனார். ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து ஷார்ட் பாலுக்கு ஃபஸ்ட்டு அடிக்க போயிட்டு நல்ல தப்பிச்சாங்க, நோமென்ஸ் லேண்டில் வந்து விழுந்துட்டு தப்பிச்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்திய டீமோட பேட்டிங்கில் ஒரு தப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரே நாளில் சேர்ந்து தான் செமிஃபைனலை விட்டு வெளியேற்றுச்சு. அடுத்தது பெஸ்ட்டு டாப் ஆர்டர், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு லோவர் ஆர்டர் இருந்தது. மகேந்திர சிங் தோனி அவர்களோட ஒரு பேட்டிங்கை வந்து ஸ்லோ இன்னிங்ஸ்னு நம்ம எல்லாமே கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சரியான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனலை அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே இந்திய டீமோட மெடல் ஆர்டர் என்ன? இந்த வேர்ல்டு கப்பில் கே எல் ராகுல் அவர்கள் வந்து வார்ம் அப் மேட்ச்சில் பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி அடிக்கிறாரு, நம்பர் 4 நல்ல பிளேயர் கிடச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து ஒரு 49 ரன்கள் அடிக்கிறாரு, இந்தியன் டீமுக்கு நம்பர் 4 பேட்ஸ்மேன் கிடச்சிட்டாரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், ஒரு நல்ல ஒரு டீம், நம்பர் 1 டீம் அப்படின்னா ஒரு டீமை எப்போலேருந்து ரெடி பண்ணியிருந்துருக்கணும், இல்லை எங்கே வந்து ரெடி பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு தான் கேட்பேன். வேர்ல்டு கப்பில் வந்து அந்த டீமோட ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் கிடச்சிட்டாரு அப்படின்னா அது நல்ல டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நம்மளுக்கு தோணுது இல்லையா? அதுதான் இங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்ல முடியாது, நம்பர் 4 பேட்ஸ்மேன் இங்கே வந்து கிடச்சிட்டாரு, இங்கே வந்து கிடச்சிட்டாரு, இப்போ கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், இது பெருமையாக நினச்சிக்கக்கூடாது, இது ரொம்ப மோசமான விஷயம், இது வந்து ஒரு டீமுக்கு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது நான் சொல்லுவேன். அதுதான் வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம டீமோட இந்த பொசிஷன் ஆடப்படுற பிளேயர் இவர் தான் இங்கே வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த டீம் எப்படி வேர்ல்டு கப் அடிக்க ஒரு தகுதியான ஒரு டீமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் நம்பர் 4 வந்து அம்பட்டி ராய்டு அவர்கள் தான் ஆடுவார்னு சொல்லிட்டு. எப்படி முன்ன வந்து நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் ஓடிய மேட்ச்சில் வந்து இந்திய டீம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே போல் ஒரு நிலைமை தான், அங்கே யாருமே நின்று ஆடலை, அதுதான் ஒரு வருத்தம். நான் அம்பட்டி ராய்டு அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்பட்டி ராய்டு அவர்கள் நல்ல ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை வந்து வெளியெடுத்து வச்சாங்க. ஸோ இந்தியன் டீம் மிடில் ஆர்டர் பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல நான் ரிஷப் பண்ட் அவர்கள் அதுக்காக நான் குறை சொல்ல மாட்டேன், ஹர்திக் பாண்டே அவர்கள் நான் குறை சொல்லவே மாட்டேன், தினேஷ் கார்த்திக் அவர்கள் மேலே நான் ப்ளேம் பண்ணுவேன் ஆப்வியஸாக. நான் ஏன் ரிஷப் பண்ட் அவர்களையும் நான் அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டே அவர்களும் நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா, ரிஷப் பண்ணவர்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு, இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குன்னு கச்சமிச்சான்னு ஆடுறாரு, ஒன்று அன்னாத்தலாக்ஸ் பிளேயர் தேவையில்லாத ஷாட்டு, ஆமாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ரெஷரில் மற்ற பிளேயர்களே ஆடாத போகும்பொழுது, சீனியர் பிளேயர்ஸே ஆடாத போகும்பொழுது இந்த பிளேயர் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போதும், இவ்வளோ போதும் ஜூனியர் கிட்டே இருந்து இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும், எதிர்பார்க்க விட அதிகமாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் போனார் ரிஷப் பண்ணவர்கள் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில். அடுத்தது இங்கே ஹர்திக் பாண்டே அவர்களும் அப்படி தான், ஹர்திக் பாண்டே அவர்கள் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக வந்துட்டார், அப்போ தோவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட நம்பி கொடுக்க போட முடியுது, வேரியேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது, பேட்டிங்கில் ஷோராக ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுறாரு, அதுதான் பண்ணார், செமிஃபைனல்ஸையும் பண்ணி கொடுத்து தான் போனார். ஸோ ரெண்டு நல்ல ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க இந்திய டீமுக்கு, ஸோ குறை சொல்லவே முடியாது. அடுத்தது ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு யங் பிளேயர் இந்திய டீமுக்கு, ரவீந்திர ஜடேஜா அவர்கள், விராட் கோலி அவர்கள் அங்கே இறக்குறைய பேட்டிங்கில் அப்படின்னா 100 டிபார்ட்மெண்ட்லையும் இங்கே ரவீந்திர ஜடேஜா அவர்கள் ரொம்ப மெச்சூர்டாக இப்போது ஆடுறாரு. ஆக்சுவலி அவர் எப்போ ஆடுவார் எப்போ ஆட மாட்டார் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்க பிரச்சனை, பட் அந்த கேம் கண்ட்ரோல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வேர்ல்டு கப்பில்
நிறைய குறைகள் இந்தியன் டீம் மேலே ஆப்வியஸாக இருந்துச்சு. பவுலிங் எனக்கு பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நல்ல ஸ்பின்னர்ஸ்களால் அதிகமாக விக்கெட் எடுக்க முடியல. இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்பின்னர்ஸ்களால் அதிகமாக விக்கெட் எடுக்க முடியல. பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, இதை குறை சொல்லவே முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்தியன் டீமுக்கு காலங்காலமாக இருக்கிற அதே பிரச்சனை தான் செமிஃபைனல் நடந்தது. அந்த ஃப்ளாட் ட்ராக் புல்லீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கிற பிச்சில் வந்து அவுட் ஆவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் ட்ராக் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஒரு சேலஞ்சிங்கான விக்கெட் கிடச்சி ஆட மாட்டாங்க, அதெல்லாம் செமிஃபைனலில் கிடச்சிது. ஒட்டுமொத்தமாக இந்தியன் டீம் தங்களோட பிரச்சனையை திருத்திக்கலை அப்படின்னா அடுத்த அடுத்த காலகட்டங்களையும் இதே தான் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகெயின் வழக்கம் போல் தான் ஓவர்சீஸ் டூஸில் இந்தியன் டீம் தோத்துட்டு வரும்பொழுது பவுலிங் சூப்பராக இருந்தது, பேட்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லலை. அதுதான் இந்த வேர்ல்டு கப்லேயும் நடந்தது, செமிஃபைனலில் நடந்தது. மற்றபடி ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்கள் தான் கொடுத்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் மெத்தனமாக ஆனதுனால செமிஃபைனலில் தோத்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, முன்ன சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் தேடணும் நிறைய பேர், சுப்மன் கில், அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால், இன்னும் ஸ்ரேயாஸ் ஐயர், நிறைய பிளேயர்ஸுக்கு மிடில் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சான்ஸ் தரலாம், மேபி சிவம் துபே அவர்கள் கூட உள்ள வந்து அவருக்கும் சான்ஸ் தரலாம். நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க மிடில் ஆர்டரில். ஸோ கேஎல் ராகுல் அவர்கள் வந்து ஷிகர் தவனோட இடத்த கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது தான். ஷிகர் தவன் அவர்கள் வேறு மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர். கிருஷ்ணா மாச்சாரி, ஸ்ரீகாந்த் அவர்கள், நவஜோத் சிங் சித்து, ஷேவாக் அவர்கள், அவங்க கூட நான் வந்து இங்கே ஷிகர் தவன் அவர்களை சேர்ப்பேன். இப்படிப்பட்ட ஓப்பனர்கள் கிடைக்கவே மாட்டாங்க, நல்ல ஓப்பனர்கள். பட் ஆனால் அந்த இடத்த ஓரளவு கேஎல் ராகுல் அவர்கள் ஃபுல் ஃபில் பண்ணார், ஒரு செஞ்சுரி ஆகும் கன்சிஸ்டண்ட்டாக ஆனார். பட் அவரோட பிரச்சனை செமிஃபைனலில் தெரிய வந்தது, அவுட் ஆனார். ஸோ ஓவரால் இந்தியன் டீமுக்கிட்ட, அதாவது நல்ல டீமுக்கிட்டையும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை ஒரு நாள் வெளியே வந்தால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தா அன்றைய நாள் அது அவங்களோட நாளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த வேர்ல்டு கப்பில் இந்திய டீம் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, அதை ஒத்துக்கிட்டாகணும். பட் ஆனால் இந்திய டீமில் செலெக்ஷனில் எனக்கு வருத்தம் இருந்தது. ஏதோ அடுத்த டூருக்கு போகிற மாதிரி, அடுத்த சீரீஸுக்கு போகிற மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு போனாங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்குள்ள, அது ஒரு வருத்தம் இருந்தது. ரொம்ப நாளாக விளையாண்டது நம்பட்டி ராகுவை வெளியெடுத்து வச்சுட்டு போனது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது. இப்படின்னு சொல்லிட்டு நிறையக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்தியன் டீமோட ஒரு பேட்டிங்லேயும் சரி, நிறைய டீம் செலெக்ஷன்லேயும் சரி பிரச்சனைகள் இருந்து விஜய் சங்கர் அவர்கள் அங்கே போயிட்டு அவரை திரும்பி ரிட்டன் அனுப்புணுன்னு சொல்லிட்டு இந்தியன் டீமில் காயங்கள் நிறையாக்கு ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு விஜய் சங்கர் அவர்கள் காயம், அதுக்கப்புறம் ஷிகர் தவன் அவர்கள் காயமாகி அவரை வந்து அனுப்பினாங்க, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அவர்களும் மயங்கா அவர்களும் வந்து உள்ளே வந்தாங்க, புவனேஸ்வர் குமாருக்கு காயம் இருந்தது. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்தியன் டீமுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பவுலிங் சூப்பராக நிறைய இடங்களில் பண்ணாங்க, ஷமி அவர்கள் ஹேட்ரிக், அதுக்கப்புறம் வந்து இங்கே ரோஹித் சர்மா அவர்களோட ஒரு 5 செஞ்சுரிஸ்லாம் மறக்க முடியாத ஒரு வேர்ல்டு கப்பாக தான் இந்த வேர்ல்டு கப்பும் அமைஞ்சது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி செமிஃபைனலோட வெளியே வந்தாங்க. ஓகே, இதோட நம்ம அனாலிசிஸ் முடிவடையுது. அண்ட் நிறைய நிறைகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தான் வந்து இங்கே சுட்டி காட்டினேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த அடுத்த வேர்ல்டு கப்புக்கும் அண்ட் அடுத்தடுத்த சீரீஸுகளுக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ராகுல் டிராவிட் அவர்களும் என்ன சொன்ன மாதிரி என்சிஏக்குள்ளே வந்திருக்கிறாரு, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட இருந்து.